Hi friends, group 2 mains science and technology chemistry subject paapo. Already physics paathirukku enna topics alla padikkanum idhuvarike ketta questions eppadi adukapram syllabus la endha topics da adhiga preference kuduthu padikkanum first day padikka vendiya topics edhedhu adellam paathom ipo chemistry paakalam. So chemistry pathina indha analysis vandu naanga pdf ah type panni description page la irukku neenga adha open paningna andha link vandu open aagum so neenga adha download panikalam. Science and technology idhula dhaan vandu physics chemistry biology computer science irukku ipa chemistry paakalam. So chemistry la pathina na indha preference order la dhaan kuduthirukken syllabus la irundha order la chemistry kudukala syllabus la chemistry la 5 topics da irukku அந்த 5 டாபிக்ஸ்ல எது தான் ஃபர்ஸ்ட் படிக்கணும் அப்படின்றதுல தான் கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கார்பன் நைட்ரஜன் அண்ட் தர் காம்பவுண்ட்ஸ் கார்பன் நைட்ரஜன் மற்றும் அவற்றின் கலவைகள். ஸோ இந்த டாபிக் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து 6th to 9th வந்து நல்லா கவர் பண்ணியிருக்காங்க. கார்பன் சம்மந்தமாக நைட்ரஜன் சம்மந்தமாக ஸோ அதை சம்மந்தமாக நல்லா கவர் பண்ணியிருக்காங்க. 6th to 9th புக் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா அலோட்ரோஃபிக் அண்ட் அமார்ஃபஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் கார்பன் அப்படின்னா என்னென்னா இந்த கிராஃபைட் ஃப்ளோரின் கிராஃபின் ஸோ இந்த மாதிரி கார்பனோட எல்லா கைண்டையும் நல்லா டீப்பாக படிச்சுக்கோங்க. கார்பனின் அலோட்ரோஃபிக் மற்றும் மாறுபட்ட வடிவங்கள் ஸோ இது வந்து 6th to 9th வந்து கவர் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்பன்லே இந்த சிஎன்ஜி டெல்லியில் அதிகமாக யூஸ் பண்ணுறது கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் நேச்சுரல் கேஸ் இயற்கை எரிவாயு இந்த டாபிக் சம்மந்தமாக தான் படிங்க. இதெல்லாம் ஸ்கூல் புக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் கேஸில் மீத்தேன் அதிகமாக ப்ரெசென்ட் ஆகியிருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்ஸில் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கார்பனோட வெரைட்டி தான் ஹைட்ரைட்ஸ் அண்டு கார்பைட்ஸ் ஹைட்ரைட்டுகள் அண்டு கார்பைட்டுகள் இந்த டாபிக் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். குரூப் 2 மெயின்ஸை 2016 பார்த்திங்கன்னா இந்த கார்பைட்ஸ்ன்றதை மட்டுமே 8 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு குரூப் 1 மெயின்ஸ் 2016 பார்த்தீங்கன்னா லெட் பென்சில் கிராஃபின் மைக்ரோ கிறிஸ்டலைன் கார்பன் ஃபியூலரின் இது எல்லாமே வந்து அலட்ரோஃபிக் அண்ட் அமார்ஃபஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் கார்பன் அந்த டாப்பிக்கில் இருந்தால் இது எல்லாமே படிப்பீங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து 8 மார்க்கே கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு டாப்பிக்கும் 2 மார்க்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ கார்பன் இந்த டாபிக் எடுத்தாலே இதெல்லாம் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்பன் சைக்கிள் நைட்ரஜன் சைக்கிள் இந்த டாபிக் தான் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன பார்ட்டு தான். இன்னும் நீங்கள் புக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த டாபிக் தான் படிங்க கொஸ்டின் பேப்பரில் இதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ கார்பன் அண்ட் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கிறதுனா கொஞ்சம் நல்லா டீப்பாகவே படிங்க. ஸ்கூல் புக்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணிங்கன்னா நிறைய டாபிக்ஸ் எல்லாம் இருக்குது அது எல்லாமே படிக்கணும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா கார்பன் வந்து ஸ்டீலில் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கும் அதனால் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல் வந்து படிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கார்பனோட காம்பவுண்ட்ஸ் வந்து சிமெண்ட்டு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அதில் தான் கூட ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2017 குரூப் 1 மெயின்ஸில் கார்போரண்டம் தொகைகள் இதை வந்து 8 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டாபிக் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா எல்லா இயர்லேயும் மோஸ்ட்லி கவர் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த டாபிக் கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்கன்னா இந்த டாப்பிக்கை ஃபர்ஸ்ட்டு படிச்சுடுங்க. நெக்ஸ்ட் என்ன டாபிக்னால் ஃபர்டிலைசர்ஸ் பெஸ்டிசைட்ஸ் அண்ட் இன்செக்டிசைட்ஸ் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் மற்றும் இதையும் வந்து பூச்சிக்கொல்லிகள் தான் சொல்கிறாங்க. இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். இது வந்து இது சம்மந்தமாக நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்காக. ஸோ அதில் வர்றத வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா அது சம்மந்தமாக தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. அந்த 9th புக்கில் இருக்கிறத நல்லா படித்தாலே போதும் மேக்ஸிமம் இந்த டாப்பிக்லேருந்து கேட்குற கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதுக்கான புக் என்ன பார்த்தீங்கன்னா 9th புக். இதில் வந்து எல்லா ஃபர்டிலைசர்ஸ் பற்றியும் படிச்சுக்கோங்க. நம்ம இந்த இதுதான் பார்த்துருப்போம் பெஸ்ட் கண்ட்ரோல் மெத்தடு அதுக்கப்புறம் அதை எப்படி தான் வந்து யூஸ் பண்ணணும் அந்த மெத்தட் அதை யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அதுக்கப்புறம் நேச்சுரல் ஃபெர்டிலைசருக்கும் ஆர்டிஃபிஷியல் ஃபெர்டிலைசருக்கும் என்ன வித்தியாசம் ஸோ அந்த லெசனே நீங்கள் ஓவராலாக கவர் பண்ணிங்கன்னா இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம் NPK சொல்லுவாங்க அதை பற்றியும் படிச்சுக்கோங்க அந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா பயோ ஃபர்டிலைசர்ஸ் பயோடெக்னாலஜி ஓரியன்டாக அந்த டாப்பிக்கையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் குரூப் 1 மெயின்ஸ் 2015 பார்த்தீங்கன்னா 15 மார்க்கில் கேட்டிருக்காங்க. வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் யூஸிங் பெஸ்டிசைட்ஸ்
பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதற்கான பல்வேறு முறைகள். ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல் புக்ஸில் தான் இருக்குது, அதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2017 பார்த்தீங்கன்னா ஹெர்பிசைட்ஸ் 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க, களைக்கொல்லிகள்னால் என்னன்னு. தேர்டு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிற டாபிக் எதுவாக இருக்கணும்னா ஆசிட்ஸ் பேசஸ் அண்ட் சால்ஸ், அமிலங்கள் தளங்கள் மற்றும் உப்புகள். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக் எடுத்தால் பயாலஜி தான் நல்லா கவர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் தான் படிக்கிறதுன்னா இந்த டாபிக் கவர் பண்ணாலே உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ பயாலஜி கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் தான் இந்த டாபிக் கவர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருப்பீங்க. ஸோ ஆசிட் பேசஸ் அண்ட் சால்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா 10th book கவர் பண்ணியிருக்காங்க, மேக்ஸிமம் அந்த புக்கில் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்டினில் பார்த்தீங்கன்னா குரூப் 2 மெயின்ஸ் 2016 லூயிஸ் ஆசிட் அண்ட் பேசஸ்னால் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கான்செப்ட் தான், லூயிஸ் கான்செப்ட் அதுக்கப்புறம் அர்ஹீனியஸ் கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் தான் இருக்குது ஆசிட்ஸ்க்கும் பேசஸ்க்கும், அதை தெரிஞ்சுக்கிட்டால் போதும். லூயிஸ் அமிலம் மற்றும் அடிப்படை. ஸோ இந்த டாப்பிக்லேருந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின்ஸ் 2016 H3PO4 H3PO2 H3PO3 ஸோ இதோட டிக்ரீஸிங் ஆர்டர் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் அந்த கான்செப்ட் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கான ஆர்டர் வந்து எழுதுறதுக்கு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 2017 டிட்டர்ஜென்ட்டுக்கும் சோப்புக்கும் உள்ள வித்தியாசம் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ டிட்டர்ஜென்ட்னால் வந்து அது யூஸ் பண்ணுறதுனால அந்தளவுக்கு அட்மாஸ்பியர் வந்து, சோப் கம்பேர் பண்ணும்போது டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணுறதுனால அந்தளவுக்கு அட்மாஸ்பியர் பாதிக்காது. ஸோ இதெல்லாம் படிச்சுக்கோங்க, இதெல்லாம் 10th book கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டேபிள் சால்ட் அட்டவணை உப்பு இதெல்லாம் 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ சோடியம் குளோரைடு இஸ் எ டேபிள் சால்ட், ஸோ அந்த டைப்பில் தான் க்வெஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் டேபிள் சால்ட்டை பற்றி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ஐடியா கிடைக்கும், அதை வச்சு அந்த க்வெஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு சொன்ன 3 topics வந்து நல்லா படிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இந்த டாபிக் தான் கவர் பண்ணுங்கள். எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் கூறுகள் மற்றும் கலவைகள். ஸோ இது வந்து 9th and 10th book இந்த பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ அதில் வந்து ஜென்ரலான கான்செப்ட் தான் பார்த்துக்கோங்க, ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ், அதுக்கப்புறம் அந்த பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷனில் முக்கியமான எலமெண்ட்ஸ் தான் என்னென்ன, லேந்தனைட்ஸ்னா என்ன, ஆக்டினைட்ஸ்னா என்ன. ஸோ அந்த பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் அட்டவணை கூறுகள் அந்த டாப்பிக்லேருந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன டாபிக்னால் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன், விஷத்தன்மை மற்றும் குறைப்பு. ஸோ இதில் வந்து லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், கெயின் ஆஃப் ஆக்சிஜன், கெயின் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ இந்த கான்செப்ட் தான் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட் ரிடக்ஷன் ஸ்டேட் அதெல்லாம் கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கணும், மேக்ஸிமம் இதில் வந்து 3 marks எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். குரூப் 2 மெயின்ஸ்க்கான ஆன்லைன் கோர்ஸ் அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 modes வந்து நீங்கள் எழுதலாம். ஒன்று வந்து போஸ்டரில் எழுதி போஸ்டரில் சென்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஸ்கேன் எடுத்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டிங்கன்னா நாங்கள் கரெக்ஷன் பண்ணிவிட்டு ஆடியோஸ் மூலமாக உங்களுக்கான ஃபீட்பேக்ஸ் தருவோம். ஸோ அதுக்கான டெஸ்ட்டு பிளான் அண்ட் எல்லாமே இதுக்கான லிங்க் வந்து இந்த ஷெடியூலில் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் இந்த மொபைல் ஆர் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பயாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ எங்கள் வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். குரூப் 2 மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாக இருந்தால் தேங்க்யூ.